தமிழாரம் செய்திகள். மருதாணி எல்பிஸ்டன் மண்டபத்தின் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட அமைதி சத்தியாகிரக போராட்டத்தில் மதுபோதையில் இருந்த சிலர் கலந்து கொண்டு குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே போராட்டக்காரர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் அமைதியான முறையில் தமது போராட்டத்தினை முன்னெடுக்க அனுமதி வழங்குமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். மருதாணி எல்பிஸ்டன் மண்டபத்தின் முன்பாக அமைதி சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட காலிமுகத்திடல் போராட்டக்காரர் மீது போலீசார் தாக்குதல் மேற்கொண்டனர். இன்று கொண்டாடப்படும் இலங்கையின் 75வது தேசிய சுதந்திர தினத்தை எதிர்த்து கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காலிமுகத்திடல் போராட்டக்காரர் மீதே இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகிறது. சிவில் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினரே நேற்று பிற்பகல் முதல் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்த நிலையில் தொடர்ந்தும் 24 மணி நேரமும் சத்தியாகிரகத்தை நடத்த திட்டமிட்டிருந்தனர். இதன்போது போராட்டக்காரர்களை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டதாகவே தெரிய வருகிறது. தமிழாரம் செய்திகள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.தமிழாரம்.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.